ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் கத்திரிக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு கால் கேஜி கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் தண்ணியில் சேர்க்காமல் இருந்தீங்கன்னா அது சீக்கிரமாக கருப்பாயிடும். இந்த மாதிரி சைஸ்க்கு நல்லா கட் பண்ணிக்கிங்க, ரொம்ப சின்னதாக கட் பண்ணிடாதீங்க, சீக்கிரமாக குழஞ்சிடும். நான் கத்திரிக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு கட்டி பூண்டை உரித்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பில்லை, ஒரு அரை டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள்ஸ்பூன், கொஞ்சமாக கடுகு, நல்லெண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சு, கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து தான் இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் வறுவல் பண்ண போகிறோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கிறேன். பூண்டை எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க, ஏன்னா பூண்டு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், கத்திரிக்காய் சீக்கிரமாக வெந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் நான் பூண்டை எண்ணெயிலே வதக்கிக்கிறேன். பூண்டு சேர்த்து நீங்கள் கத்திரிக்காய் வறுவல் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போது ஓரளவு பூண்டு வதங்கிடுச்சு. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கிறேன். நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக எடுத்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதோடு நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த கத்திரிக்காய் வறுவலுக்கு நமக்கு நல்லெண்ணெய் பூண்டு தான் டேஸ்ட்டே. நீங்கள் நல்லெண்ணெய் பூண்டு பிஞ்சு கத்திரிக்காய் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே நெய் மனத்தில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது கத்திரிக்காய் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதக்கிக்கங்க போதும். இப்போ இதோடு நான் ஒரு அரை டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன், ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றப்பில் நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது மிளகாய்த்தூள் சேர்த்து நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா நம்ம கிண்டிக்கலாம். இந்த கத்திரிக்காய் வறுவல் ரொம்பவே நீங்கள் சீக்கிரமாக செஞ்சிடலாம். இது வேகிறதுக்கும் டைம் எடுக்காது, ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும், டேஸ்ட்டும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அந்த மசாலா வாசனைலாம் நல்லா போனதுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து அந்த கத்திரிக்காய் கரெக்டாக முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன், ஏன்னா கத்திரிக்காய் வேகணும், அந்த தண்ணியிலே நல்லா வெந்துடும். ரொம்ப ஜாஸ்தி வச்சிடாதீங்க, ரொம்ப கம்மியாகவும் வச்சிடாதீங்க, கரெக்டாக அது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, போதும், இது நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டு இப்போ அதை நம்ம மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். அந்த தண்ணியெல்லாம் சுண்டணும், காய் நல்லா வேகணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். நான் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கிறேன். இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். நல்லா அந்த தண்ணி சுண்டணும், அது வரைக்கும் நீங்கள் நல்லா மூடி போட்டு வேக வைங்க, நடுவில் எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது இதை நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும், அதில் உள்ள தண்ணி கொஞ்சம் சுண்டணும், இன்னும் கொஞ்சம் நேரம் காய் வேகட்டும். இந்த கத்திரிக்காய் வறுவல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ரசத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, ஒயிட் ரைஸோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், அதில் உள்ள தண்ணியெல்லாம் நமக்கு சுண்டிடுச்சு, கத்திரிக்காயும் நல்லா வெந்துடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் வேக வச்சிங்கன்னா அது குழஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை ஓரளவு கிண்டி விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். போதும், நம்ம கத்திரிக்காய் வறுவல் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோடய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கோபிகாஸ் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.